ஸோ காய்ஸ் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே மூணாவது வந்து வந்துட்டோம். எதுக்காக வீடியோ எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கோப்ரோ அலோடு இல்லையா கேரளாவில். ஸோ நான் நம்ம கோப்ரோ அலோடு இல்லாதனால வ்ளாகிங் பண்ண முடியாது. அதாவது ஹெல்மெட்டில் போட்டு வீடியோலாம் உங்களால் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. எடுத்தால் ஃபைனு, கோப்ரோ வந்து வாங்கி வச்சுப்பாங்க போலீஸு. ஸோ கோப்ரோ ரிட்டர்ன் தர மாட்டாங்க. அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா, வாட்ச் இப்போ இங்கே தான் குளிக்கலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குங்க, தண்ணியெலாம் செமையாக இருக்குது. இங்கே தான் குளிக்கலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து வருது, இது கேமராவில் கேப்சர் ஆகுதான்னு தெரியல. ஸோ அங்கேருந்து வருது, லைட்டாக கேப்சர் ஆகுது. கரெக்டாக அந்த மரம் அடிச்சிருக்கு, அங்கே தான் குளிக்கலாம் பிளானு. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபாய் குளிக்க, ஃபால்ஸில் குளிக்க. 8:30 ஓப்பனு, 4 மணிக்கு க்ளோஸ். ஸோ குளிக்கலான்னு வெயிட் பண்ணுறோம். நாங்கள் மோட்டோ வளாகங்களை ஏன் பார்க்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அதான் காரணம், இங்கே வந்து அலோடு இல்லை. கோப்ரோ வாங்கி வச்சிங்கன்னா ஒரு 4000-5000 ஃபைன் கட்டணும். ஃபைன் கொடுத்துட்டு கோப்ரோவே அவன கையில் கொடுத்துட்டு போகிறது, நம்ம எடுக்காமலே இருந்துடலாம். ஸோ அதனால தான் எடுக்கல. ஸோ நான் இதோட வேறு இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். வேறு எங்கே எங்கெல்லாம் நல்ல இடம் இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வேறு மாதிரி இருந்தது. நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறப்ப மைக் அடாப்டர் மைக்லாம் ஃபிட் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா திடீர்னு போலீஸ் வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் தனித்தனியாக கைத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வெறும் கோப்ரோ மட்டும் யூஸ் பண்ணி வீடியோ எடுத்துருக்கேன். அந்த வீடியோ தான் இது. செமையாக இருந்தது. காலையில் நாங்கள் இறங்குறப்போ வந்து கையெலாம் வந்து பயங்கரமாக வந்து அது உறைஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த க்ளவுஸ் போட்டு அவுத்துட்டு போயிட்டே இருந்தேங்க. செமையாக இருந்துச்சு. நான் கிளைமேட்லாம் போகிற வழியெல்லாம் வந்து நாங்கள் குளிக்கலான்னு ஒரு இடத்துல நிறுத்தணும். வாங்க அந்த இடத்துல நான் காட்டுறேன். நீங்கள் முதல்ல இந்த வியூலாம் என்ஜாய்
வண்டி இங்கே உள்ளாமடா. ஸோ கைஸ் இங்கே தான் வந்து இப்போ குளிக்க போகிறோம். தண்ணி பாருங்க எப்படி வருதுண்ணே, அப்படி அங்கேருந்து வந்து இப்படி போயிருங்க ஃபுல்லாக. ஸோ இங்கே தான் இப்போ குளிக்க போகிறோம். செமையாக இருக்குது கிளைமேட், ஜில்லுன்னு இருக்குது தண்ணி, ஐஸ் கட்டுற மாதிரி இருக்குங்க, செம ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. இப்போ தான் இங்கே தான் குளிக்கலான்னு இருக்கோம், செமையாக இருக்குது. மோட்டோ லாகிங்னா அலோடு இல்லை மூணு கேரளாவில். ஸோ அதுதான் ஒரு பயங்கர கடுப்பு. மற்றபடி செம கிளைமேட் எல்லாமே செமையாக இருந்தது. அப்படி இருந்த வரையும் கேம் மட்டும் மாட்டேன்னு நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா. ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரியே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணாலே கேமரா பிடிங்கி வச்சுப்பாங்க. நம்ம யாரும் இல்லாத இடத்துல அந்த பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பார்ப்பீங்க, போட்டு ரன்னிங்கில் அப்படியே கண்டினியூவாக வரும்னு நினைக்கிறேன். நான் என்ன படுத்துருவேன் எல்லோரும் குளிய சேர்ந்து இல்லையா, நான் ஏன் இப்போ குளிக்கலாமா? பயங்கரமாக குளிருது, என்ன மரம் இருக்குது போனா மரம் என்ன பண்ணுங்க காய்ஸ், எல்லாரும் என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு தண்ணி உள்ள தலையை விட்டு தூக்குறப்ப என்ன ஆயிடுச்சு, தலையில ஏறிடுச்சு ஒரு மாதிரி. ஒன்றுமே பண்ண முடியல என்னால், ஒரு மாதிரி தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு 5 செகண்ட் மட்டும் ஒன்றும் பண்ணவே முடியல என்னால். குளிச்சு முடிச்சாச்சு, இப்போ எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு நேராக வந்து கோயம்புத்தூர் போகிறோம். கோயம்புத்தூர் போயிட்டு ஈஸா டெம்பிளை விசிட் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மோட்டோ வளர்க்கலாம் பார்ப்பீங்க. ஸோ கைஸ் மூணார் வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் போனோம். கோயம்புத்தூர் போகிற வழியில் என்ன ஆச்சுன்னா, நம்மளோட மைக் இருக்குல்ல, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அந்த பாஞ்சு மட்டும் கீழே வந்துடுச்சுன்னு. அந்த பாஞ்சு மறுபடியும் கீழே வந்துடுச்சு, எங்கே விழுந்ததுன்னே தெரியல. அதனால தான் நான் நிறைய பேசி வீடியோ போடல. நான் வந்து ஒரு ஒரு மைக்கோட அந்த பாஞ்சு மட்டும் எப்பயுமே ரெண்டு வச்சுருப்பேன், ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன், ஒன்று வீட்டை வச்சுட்டு போயிட்டேன். அதனால் ஸோ அதனால் கோயம்புத்தூர் போகிறப்ப வீடியோ எடுத்தேன். அப்புறம் தான் பார்த்தேன் மைக் அந்த பாஞ்சு இங்கே கீழே வந்துடுச்சு. ஸோ ஒழுங்காக கேட்கவே இல்லைங்க. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கல கோயம்புத்தூர். ஸோ அப்படியே நம்ம டைரெக்டாக நைட்டே வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ இது ஸோ கைஸ் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. பை.